ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டடி வேர்ல்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்களை கிட்ட இருக்குது, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டடி வேர்ல்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு நாச்சியம்மன் கோவில் மதுக்கரை கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் அஃபிலிட்டேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்டு பை AICTE. அப்புறம் ஆஃபர்ஸ் வந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் கோர்ஸ் வந்து டிசிப்ளின் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். பிடெக்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து பிடெக்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க, பிடெக் லேட்டரல் என்ட்ரிலையும் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் வித் 45 மார்க்கோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருந்துருக்கணுங்க. பிடெக் லேட்டரல் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது பிஎஸ்சி மேக்ஸ் வந்து வித் 55% மார்க் எடுத்திருந்தா கூட போதும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எக்யூப்டாகவும் இருக்குது. பேசிக் ஃபெசிலிட்டிஸோட பண்ணித்தராங்கங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்னால் ஃபர்னிஷ்டு ரூம், மெஸ்ஸு, செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டலில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் வெல் எக்யூப்டான லைப்ரரி தாங்க. தேவையான அளவு வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸு, பீரியாடிக்கல் ஜேர்னல்ஸ் வந்து எதை கவர் பண்ணதுன்னா சயின்ஸ், இன்ஜினியரிங், ஹியூமானிட்டிஸ் டிசிப்ளின்ஸில் கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்நெட் ஆக்சஸும் பண்ணித்தராங்கங்க. ஆன்லைன் ரிசோர்ஸஸும் இருக்குது. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 MBBS வந்து டெடிக்கேட்டட் டிபிஎன் மூலியமாக பண்ணித்தராங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து சிட்டியை வந்து சுற்றி இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்க்கு, எஜுகேஷனல் ட்ரிப்ஸ்க்கெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்காம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுங்க. ஸ்போர்ட்ஸ்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டோடு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுங்க. எந்த கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் வந்து கவுன்சிலிங் பேஸ்டில் தாங்க இருக்குது. என்ன மாதிரியான கவுன்சிலிங்னு பார்த்தீங்கன்னா TNEA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹைலி குவாலிஃபைடான எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபெக்கல்டிஸ் தாங்க இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் உங்களுக்கு இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி ஃபில்அப் பண்ணினீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 20,000 வரைக்கும் கல்வி உதவித்தொகை கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும், ஏதாவது காலேஜ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க. உங்களுக்கான டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.